நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 7500 ரூபாய் உதவித்தொகை பெறலாம் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் அனைவருக்கும் உதவும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் இதன் மூலம் பல மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் UPSC தேர்வர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 7500 ரூபாய் உதவித்தொகையை பெறுவதற்கான மதிப்பீட்டு தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி August 2 முதல் 17 வரை ஆன்லைன் விண்ணப்பம் நடைபெறும் எனவும் September 9 ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டு September 15 காலை 10 முதல் 12 வரை தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெறும் 1000 பேருக்கு UPSC முதல்நிலை தேர்வு 2025 தயாராகும் வகையில் மாதம் 7500 ரூபாய் என 10 மாதங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு சூப்பரான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் UPSC தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் 7500 ரூபாய் உதவித்தொகை வழங்கறதுக்கான தேர்வு வந்து நடக்கிறதுக்கு இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா August 2 முதல் 17 வரைக்கும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. September 9 ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டு September 15 காலை 10 முதல் 12 வரைக்கும் தேர்வு நடைபெறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதுல தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் 1000 பேருக்கு அவங்க UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக மாதம் மாதம் 7500 ரூபாய் உதவித்தொகை வழங்கறதுக்கு இருக்காங்க. சோ நீங்க UPSC தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேர்வை பயன்படுத்திக்கோங்க. மாதம் 7500 ரூபாய் உதவித்தொகையை பெற்றுக்கோங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.